हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल लर्निंग सन सिटी वीडियो ना पाकपोद इंस्टीट्यूट ऑफ डिजिटल एजुकेशन एंड एम्प्लॉयमेंट डेवलपमेंट टीचिंग एंड नॉन टीचिंग पोस्ट का वेलवाईपल वो पता मु तकवलों वीडियो वह पाकपोम वीडियो स्किप इतनी वाकें वीडियो पाक नो शेर पड़को अंड नम चल सब्सक्रेबिको नया वीडियो वो उठर அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட புதிய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும் செக் பண்ணி வந்து பாருங்க அந்த वीडियोस உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவு வந்து கொடுங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பத்தின டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் ஸோ மொத்தம் வந்து 4055 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது தனியாக ஒரு பிடிஎஃப்ல வேகன்சிஸ் பத்தின டீடைல்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதை நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம் இந்த போஸ்டிங்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th டிகிரி முடிச்சவங்க அப்புறம் வந்து பிஎட் முடிச்சவங்க ஸோ இவங்க எல்லாருமே இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் ஸோ என்ன போஸ்டிங் எல்லா டீடைல்ஸுமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ 7/10/2019 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் ஸோ உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது ஸோ இதுக்கான தற்காலிக தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனாக இருக்கலாம் அப்படி இல்லைனா சிபிடி எக்ஸாமினேஷனாக வந்துருக்கலாம் ஸோ இது வந்து மார்ச் 2020 நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் போஸ்ட்டில் என்னென்ன வேகன்சிஸ்லாம் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கம்ப்யூட்டர் டீச்சர் ஹிஸ்ட்ரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் இங்கிலீஷ் அப்புறம் வந்து ஜியோகிராஃபி இதெல்லாம் வந்து டீச்சிங்கில் வந்து அவைலபிளாக வந்துருக்கு அடுத்து நான் டீச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டாப் அதாவது பியூன் ஸோ இவங்க எல்லாம் இந்த போஸ்டிங் எல்லாம் வந்து அவைலபிளாக வந்துருக்கு ஸோ இதுக்கான வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேகன்சிஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தனியாக ஒரு பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்கும் செக் பண்ணி வந்து பாருங்கள் ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸ்டேட் வைஸ் வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு டீச்சிங்கில் மொத்தம் 92 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 192 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து கம்ப்யூட்டர் டீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க இது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான மாத வருமானம் 20600லிருந்து 46500 வரைக்கும் வந்திருக்கும் ஸோ அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சில வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து 50% மதிப்பெண்களோட பிஏ அல்லது பிடெக் வந்து படிச்சிருக்கணும் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடியில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லைனா பிஇ இன் பிடெக் வந்து எனி ஸ்ட்ரீமில் வந்து முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அடுத்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லைனா ஐடி அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு எம்சிஏ வந்து ஒரு ரெகனைஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லைனா பிசிஏ ஸோ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டில் நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஐடி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் ஃப்ரம் ஏ ரெகனைஸ் யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் ஸோ ஐடி முடிச்சுட்டு அது கூடவே வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க இது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க அடுத்து இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி டீச்சர் போஸ்டிங்கான டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கான மாத வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 20600லிருந்து 46500 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் ஸோ உங்களுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎட் வந்து முடிச்சிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவல்டான ஒரு டீச்சிங் டிகிரி வந்து ஒரு ரெகனைஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணி இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் அதாவது நீங்கள் வந்து பிஎட் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டில் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் டீச்சர் ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் டீச்சர் இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மாத வருமானம் 20600லிருந்து 46500 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதே ஏஜ் லிமிட் தான் 30 வயது வரைக்கும் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎட் வந்து படிச்சிருக்கணும் ஸோ பிஎட் படிச்சுட்டு நீங்கள் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட்டில் வந்து டிகிரி வந்து முடிச்சிருந்தீங்க அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அடுத்து வந்து இங்கிலீஷ் டீச்சர் இதற்கும் வந்து அதே சேலரி தான் அதே ஏஜ் தான் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎட் வந்து முடிச்சுட்டு இங்கிலீஷில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி டீச்சர் உங்களுக்கான மாத வருமானமும் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த போஸ்டிங்க்கு கொடுத்துருந்த அதே மாத வருமானம் தான் ஏஜ் லிமிட்டும் வந்து அதுதான் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎட் பண்ணிவிட்டு கூட வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து ஜியோகிராஃபியில் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் போஸ்ட் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கான மாத வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 12600லிருந்து 32500 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கான ஏஜ் லிமிட் அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அடுத்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து ஒரு ரெகனைஸ் யூனிவர்சிட்டியில் வந்து அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க
அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் உங்களுக்கான மாத வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 12,600லேருந்து 32,500 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயது. அடுத்து வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தாலே வந்து போதும் இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம். அடுத்து வந்து ப்ரோக்ராமர் இதற்கு வந்து 20,600லேருந்து 46,500 வரைக்கும் வந்து மாத வருமானம் வந்து கொடுக்குறாங்க. அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50% மதிப்பெண்களோட பிஏ அல்லது பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடியில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைனா வந்து பிஏ அல்லது பிடெக் அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் ஐடி அப்படி இல்லைனா எம்சிஏ ஃப்ரம் இயர் அக்னைஸ் யூனிவர்சிட்டி அப்படி இல்லைனா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இதெல்லாம் வந்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, உடனே உங்களுக்கான ரிப்ளை வந்து கிடச்சிரும். அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டாஃப் அதாவது பியூன் போஸ்டிங்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா 9,600லேருந்து 27,500 வரைக்கும் வந்து மாத வருமானம் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட் 30 வயது. ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதும் இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம். அடுத்து உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 5 வருடங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 வருடங்கள். பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 வருடங்கள் வரைக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஸோ அப்புறம் வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கள தான் வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் மதுரை 2 இடங்களில் வந்து இருக்குது. அடுத்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்து ரீசனிங் எபிலிட்டி. ஸோ ரீசனிங் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின் 50 மதிப்பெண்களுக்கு. அடுத்து வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இது வந்து 50 கொஷின் 50 மதிப்பெண்களுக்கு. அடுத்து டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஆப்டிடியூட் இது வந்து 20 கொஷின் 20 மதிப்பெண்களுக்கு. சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கொஷின் வந்து கேட்குறாங்க 100 மதிப்பெண்களுக்கு. அடுத்து பார்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கம்பீட்டன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 30 மதிப்பெண்களுக்கு 30 கொஷின் வந்து இருக்குது. ஸோ இதில் நான் டீச்சிங் மற்றும் டீச்சிங் அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ டீச்சிங் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மணி நேரம் வந்து எக்ஸாமினேஷன். நான் டீச்சிங் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மணி நேரம் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். அடுத்து உங்களுக்கான சிலபஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களோட வெப்சைட்லேயே வந்து அவைலபிளாக வந்துருக்கும். அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ மினிமம் குவாலிஃபிங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து 50%, ஓபிசி அப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 45%, அப்புறம் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் எக்ஸெட்ரா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து மினிமம் குவாலிஃபிங் மார்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட் டு அப்ளை நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைனில் தான் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி வந்து பாருங்கள். உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேண்டிடேட்ஸ் அப்புறம் வந்து ஓபிசி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்புறம் பிடபிள்யூடிக்கு வந்து 500 ரூபாய் அப்படிங்கிற அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அதிகமான ஒரு அமௌண்ட் தான். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25/11/2019. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை வந்து பண்ணிடணும். மற்றபடி இருக்கிறது எல்லாமே வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் தான். ஸோ இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொரு தவறான கொஷினுக்கும் 0.33 மதிப்பெண்கள் வந்து குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு 3 கொஷினுக்கும் ஒரு தவறான 3 கொஷினுக்கும் 1 மார்க் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து கேளுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா வந்து லைக் பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.